ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஸ்லைம் வந்து சுடு தண்ணியில் போட்டு அடுத்து பச்சை தண்ணியில் போட்டு அது என்னென்ன நிலைமையெல்லாம் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் தான், நீங்கள் வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, விட்டாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஐஸ் தண்ணியில் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் ஸ்லைமை. நான் ஃபஸ்ட்டு ஸ்லைமை வெளில எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம ஐஸ் தண்ணியில் ஃபஸ்ட்டு போட்டுடலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படியே தான் இருக்குது. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு ஸ்லைமு. எதுவுமே அவ்வளோ ஐஸ் தண்ணியில் போட்டதில்ல, கொஞ்சம் தண்ணி மாரியே இருக்குது பிசு பிசுன்னு. இப்போ வந்து நம்ம சாதா தண்ணியில் போட்டு பார்க்கலாம். நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணியில் நான் இப்போ போட்டு பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு. அடுத்தது சுடு தண்ணியில் தான் போட்டு பார்க்க போகிறோம். இப்போ போடலாம். ரொம்பவே தண்ணி மாரி ஆகுது பச்சை தண்ணியில் போடும்போது. இதில் இருக்க கிளிட்டர்லாம் போகுது, பபிள்லாம் வருது பாருங்க. இப்போ நான் இதை நான் எடுத்துடுறேன். அடுத்து நம்ம சுடு தண்ணியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சுடு தண்ணி சூடு பண்ணி கொண்டு வரேன். இது வந்து ஐஸ் கட்டி உள்ளார எடுத்துக்குதா இல்லை அப்படியே வெள்ளை தள்ளிடுதான்னு பார்க்கலாம். நான் இப்போ உள்ளார போடுறேன், உள்ளார வச்சு போடுறேன். வா, இது மேலேயே தான் இருக்குது, உள்ளார போக மாட்டேங்குது. இது மேலேயே தான் இருக்குது, உள்ளார போக மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. சரி, இப்போ வந்து சுடு தண்ணியில் போட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து இதை சுடு தண்ணியில் போடலாம். தண்ணி சூடாகவே இருக்குது ஓரளவுக்கு. இப்போ சுடு தண்ணியில் போட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, மிதக்குது. இது அப்படியே நூல் மாதிரி வருது, தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில். பபிள் காம்லாம் மென்று நம்ம துப்புனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. பாருங்க, பிசு பிசுன்னு ஒட்டுது. இப்போ வந்து இதை நம்ம ஒரு சரி அவ்வளோதான்.